காலை வணக்கம். இது வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு. ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன், வேலை செய்யும்போது ஏற்படுகிற பணியின் போது ஏற்படுகிற விபத்துகளுக்கும் இறப்புகளுக்கும் கிடைக்கக்கூடிய பணம். இந்த கேஸில் வந்து நோஷனல் எக்ஸ்டென்ஷன் என்ற டாக்டினை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 13-05. இது வந்து பூனம் தேவி வாச ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் அனதர். இதில் நிறைய கேஸ்லாம் ஃபேக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தில் அப்போ ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்லேருந்து டெலிவரி பண்ணுறதுக்கு லெட்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. டெலிவரி பண்ணிவிட்டு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவங்க ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் அப்படிந்து அது டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லையான்னா, எஸ் ரோடு கிராஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு சேரணும்ல மறுபடியும், அதனால் அது கண்டினியூட்டி ஆஃப் சர்வீஸ் டூரி அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி அது கொடுத்ததாக கேஸ் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கு. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், டிசிசிக்கு வந்து 21 வயசு, அவர் ரெண்டாவது ரெஸ்பாண்டன்ட்டு டிரைவராக வேலை செஞ்சுருக்காரு. அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அம்பாலாலேருந்து மீரட்டுக்கு போகும்போது 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது, அப்போ ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஜூன் மாதமாக இருக்கிறனால 12:30 வெயில் இல்லை, இவர் பிரிட்ஜுக்கிட்ட நிறுத்திட்டு யமுனா நதியில் இருக்கிற அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு போனார். அங்கே ஸ்லிப்பாகி விழுந்து இறந்து போயிட்டார். ஸோ ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷனில் போடுற கமிஷனர் வந்து 2005 ஆர்டர் போடுறாரு காம்பன்சேஷனுக்கு சொல்லி. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லுது, இல்லை அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இறந்தாலும் அரைசிங் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை, பாத்திங் இன் த கேனல் வாஸ் நாட் இன்சிடென்டல் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, இது ஸ்குவாஷ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து வந்து இந்த இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. இதில் வந்து விகாஸ் பதானான்ற வக்கீல் இந்த பெண்ணுக்காக ஆர்கியூ பண்ணுறது, ஏன்னா அவருடைய மனைவி தான் கேஸ் போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கேனலுக்கு போய் தண்ணி எடுக்க போனது வண்டியை வந்து குளிமைப்படுத்தவும், அது இல்லாமல் தான் ஃப்ரெஷ்ஷானால் இன்னும் நல்லா சிறப்பாக வண்டி ஓட்டி போக வேண்டிய இடத்துல வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லீலாபாய் கேஸை டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து அவர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆன் கான்ட்ரா வந்து அந்த மல்லிகார்ஜுனா கேஸை வந்து அவர் ஆப்போசிட் சைடில் ரெஃபர் பண்ணி ஏஆர் 2009 SC 2019 ரெஃபர் பண்ணுறாங்க. இது ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் எப்படி டிசைட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இந்த ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் இனிஷியலாக 1923, அது லேட்டரான எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 மாற்றுறாங்க. சோசியல் பெனிஃபிஷியலு லெஜிஸ்லேஷன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி செக்ஷன் 3 வந்து, இப்போ பர்சனல் இன்ஜுரிஸ் காஸ் டு த ஒர்க்மேன் பை ஆக்சிடென்ட் அரேசிங் அவுட் ஆஃப் அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டும் முக்கியம். இப்போ இந்த அவர் இந்த வக்கீல் விகாஸ் பதானா வந்து ஆர்கியூ பண்ணார் இல்லை, இந்த தண்ணி எடுக்க போனது வந்து அவர் குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் ஃப்ரெஷ் ஆகணும், அப்புறம் வந்து அந்த வண்டியை கூல் பண்ணணுன்றதுக்காக தான் தண்ணி எடுக்க போனார், அதனால் அதுவும் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகி. இது வந்து இதுதான், இப்படி பல தீர்ப்புகளை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்கள் மைண்டில் அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணால், செக்ஷன் 10 நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த ஒர்க்ஸ்மேன் காம்பன்ஸ் ஸ்டாச்சுச்சரி நோட்டீஸ் கொடுக்கணும். அதை கொடுக்கும்போதே நீங்கள் இந்த தகவலெல்லாம் சொல்லிடணும். அப்போ நம்ம வந்து மைண்ட் பேலன்ஸாக அக்யூரேட்டாக வச்சுருக்கணும்னா இந்த தீர்ப்புகள்லாம் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சு சர்க்கார் கேஸ், அந்த கேஸில் ஏஆர் 2014 SC 69 ஆன்லைன். அது அந்த கேஸில் அவர் வந்து அகத்தாலேருந்து சோராபிக்கு கோடவுனுக்கு போகிறாரு. அது ஒரு மெக்கானிக்கை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு போது அவர் வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் அடுத்த வண்டியில் அடிபட்டுறார். அதுவும் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் சொல்லிட்டு பி பெஸ்ட் அண்டர்டேக்கிங் வாஸ் ஆக்னஸ் ஏஆர் 1964 SC 193 ரிலே பண்ணி காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நோஷனல் எக்ஸ்டென்ஷன்றது தான், தெர் இஸ் நோஷனல் எக்ஸ்டென்ஸ் அட் போத் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பை த டைம் ஆஃப் ஸ்பேஸ். அதுதான் அவர் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து வெளியே அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவருடைய டைமுக்கில் அவர் செய்கிற எல்லா செயல்களும் அவருடைய வேலை தன்மையை ஒட்டி செய்யப்பட்ட செயலாக கருத வேண்டும் என்பது தான் நோஷனல் எக்ஸ்டென்ஷன் டாக்டரினோட கான்செப்ட். அதை புரிஞ்சுங்க. தயா கிஷன் ஜோஷி கேஸ் என்ன, அவர் என்ன பண்ணுறார், அவர் இன்ஜினியர், அவர் வந்து அவர் வேலையை போய் அங்கங்கே வந்து ப்ராடக்டை வந்து சேல்ஸ்க்கும் ப்ரொமோட் பண்ணுறது, அவர் போகும்போது ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறார், அவர் வேலையே வந்து இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணுறதுனால, அதுவும் டூரிங் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் வந்து இந்த கேஸில் வந்து இப்போ இதுதான் வந்து
ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பேரா லெவனில். அதில் வந்து நீங்கள் தியரி ஆஃப் நோ எக்ஸ்டென்ஷன் அண்ட் நோட்டீஸ் இன் ஆக்னஸ், அதான் 1964 கேஸு. அதுக்கப்புறம் லீலாபாய் கேஸை ஃபாலோ பண்ணி அது சொல்லி அவருடைய அவருக்கு வந்து தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து வண்டி ஓட்டுறது வந்து தேவைக்கான காரியம்தான், அதனால் வந்து ஸ்மூத் ஜேர்னிக்கு ப்ரொடெக்ட் இஸ் ஓன் லைஃப் பை சேஃப் டிரைவிங்கெல்லாம் அவர் செஞ்சிருக்கனால கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு டூரிங் தி எம்ப்ளாய்மெண்ட் அரேசிங் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹெல்டு பண்ணியிருக்காங்க. என்ன அப்புறம் இந்த லீலாபாய் கேஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா பஸ்ஸு ஒரு இடத்துல நிற்குது, இவர் என்ன பண்ணுறாரு இறந்து போனவர் அவர் க்ளீனராக டிரைவரானு தெரியல, முழு கேஸ் படித்தா தான் தெரியும், மேலே போய் சாப்பிட்டு இறங்கும்போது கீழே வந்து இறந்துடுறாரு. ஸோ அதனால் வந்து அவர் அந்த கேஸில் தான் இந்த நோஷனல் எக்ஸ்டென்ஷன். அதில் எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து சாப்பிட்டுட்டு பஸ்ஸு மேலே எதுக்கு ரெடியாக இருக்காருன்னா பஸ்ஸுலேயே சாப்பிட்றாருன்னா உடனே வந்து வண்டியை உடனே கிளப்பி ஏர்லி மார்னிங் கொண்டு போய் சேர்த்து எம்ப்ளாயருக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் பஸ்ஸில் சாப்பிட்றாரு, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாரா, அதனால் அதுவும் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. அது வந்து டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அரைசிங் அவுட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த லீலாபாய் கேஸில் டிஸ்கஸ் பண்ணதை வச்சு தான் இந்த கேஸ்லேயும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது பாருங்க, அது வந்து லீலாபாய் கேஸை இது வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து நீங்கள் வந்து அதை லீகல் நோட்டீஸ்லேயே இந்த கேஸ் எல்லாம் கேஸில் இல்லை மல்லிகார்ஜுனா கேஸ் அந்த அதர் சைடு ரெஃபர் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் கொடுக்கணும், அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியை கொடுக்கணும், 6 மாதத்தில் பணம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு, அருமையான உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் இந்த ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் நான் தான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், எம்ஏசிடி ஓபியாக இருக்கட்டும், ஃபேட்டல் ஆக்சிடெண்ட் கேஸாக இருக்கட்டும், எங்கேயாவது நீங்கள் லிக்விடேட்டிங் டேமேஜஸ் வரும்போது நீங்கள் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷனில் ஷெடியூல் போட்டிருக்கான் எந்த ஆம்புடேஷனுக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு கண்ணு இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ், ஒரு விரல் இது பேலஞ்சஸ்ன்னு பேர், இப்போ 1 பேலன்ஸ் 2 பேலன்ஸ் 3 பேலன்ஸ் ஒரு விரலில் 3 பேலஞ்சஸ் இருக்கும், அதுக்கு அது 1 பேலஞ்சஸ் போனால் எத்தனை பர்சன்ட்டு, இது எப்படி அவருடைய சர்வீஸ் எத்தனை வருஷம், இயர் எத்தனை வருஷம், பார்ஷியல் டிசேபிள்மெண்ட் என்னன்னா டெம்பரரி பார்ஷியல் டிசேபிள்மெண்ட் என்ன, பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் என்ன, எல்லா டிஸ்கஷனும் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்டில் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் வந்து எம்ஏசிடிஓபிலையும் இதர எல்லா டார்ச்சியஸ் லைபிலிட்டி, ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி, அப்சல்யூட் லைபிலிட்டி, என்ன பேரண்ட்ஸ் பேரண்டீஸ் இது எல்லாமே வந்து டாக்டர் பேரண்ட்ஸ் பேரண்டீஸ் எல்லாமே வந்து இந்த ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஸ்கேலை வச்சு தான் இது டிஸ்கஸ் பண்ணி காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இந்த எம்ஏசிடி ஓபியில் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்டென்சிவாக கொடுக்குறாங்க பாரு, அதெல்லாம் கூட நீங்கள் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷனில் போட்டு கிளைம் பண்ணலாம், அது உங்கள் சாமர்த்தியத்தை தான். எம்ஏசிடி ஓபியில் வந்து பர்சன்டேஜ் வாங்கிக்கிறாங்க, இங்கே அவ்வளோ பர்சன்டேஜ் லேபர்களாக இருக்குது. நான் வந்து என்னுடைய ஆரம்ப காலத்து 84-85 ஒரு லேடி அட்வொகேட்டுக்கு 2 விரல் போயிடுச்சு, துண்டாச்சு, மிஷினில் கைவிட்டு அந்த கேஸ் நடத்தினேன். இங்கேருந்து TVS 50 போய் தேனாம்பேட்டில் போய் நானே ட்ரெஸ்ஸு போட்டு தான் போவேன், அப்போல்லாம் போய் நடத்தி வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு ஒரு 25-30,000 ஏதோ கிடச்சிது, அந்த மாதிரி ஒரு கவரில் கொடுத்து மூடி கவரில் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி போன பிறகு பார்த்தா 200 ரூபா தான் இருந்தது, ஏன்னா போட்ட பெட்ரோல் கூட ஆகாது. ஆனால் எனக்கு அது இல்லை முக்கியம், ஒரு மன திருப்தி, ஒரு வழக்கறிஞராக இருந்து நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு அபலைக்கு உதவி செஞ்சுருக்கிறோம், அந்த மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் கேசஸ் எல்லாம் நடத்துனீங்கன்னா சமுதாய அளவில் உங்களுக்கு தலை நிமிர்ந்து நடக்கலாம், நிற்கலாம். இந்த பெரிய இது இந்த ப்ரொடெக்டட் ரெஸ்பெக்ட் இருக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜினால் வணக்க வைக்கிறது, போலீஸ் கமிஷன் வந்தால் வணக்க வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு பயத்தாலையும் ஒரு எதிர்பார்ப்பாலையும் வைக்கிறாங்க. ஆனால் வழக்கறிஞருக்கு கொடுக்குற மரியாதை மதிப்பு வந்து நாம் நடந்து கொண்ட விதத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி ஜிடி கோர்ட்டில் வந்து ஏதோ போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, 10:30 போகிறவங்களாம் போங்க, என்னால் போக முடியாது, ஏன்னா எனக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் கேஸ் இருக்குது, அதனால் என்னால் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. அதில் வந்து நீ அதனால் நீங்கள் அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து கோர்ட்டெல்லாம் வந்து திறக்கிற அது செப்டம்பர் மாதத்துலேருந்து திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 4ஆம் தேதியெல்லாம் தெரியல, அது வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கெல்லாம் திறக்கப்படுகிறது, நீங்கள் நல்லா தயாராகிக்கிங்க.
வாழ்க வளமுடன். நான் வீட்டில் இருக்கு பாதுகாப்பு காலை வணக்கம்.